Hello students, January month and March month nadakka pora revision exam 12th standard business maths pora varaiku enna portions padikkanum enna the chapters concentrate pananum indha revision test important ah illaya indha marks government kekkraangala illaya endra vishayangala indha video namba paakka porom business maths pora varaikum namba motta 10 chapters irukudhu indha 10 chapters ரொம்ப அழகா ரிவிஷன் எக்ஸாமுக்கு பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் மூணு சாப்டர் பிரிச்சிருக்காங்க ரிவிஷன் ஒன்னுக்கு அதே மாதிரி அடுத்த நாலு சாப்டர் பிரிச்சிருக்காங்க ரிவிஷன் டூக்கு அதுக்கப்புறம் பேலன்ஸ் அப்படியே ஃபுல்லா பப்ளிக் எக்ஸாம்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க அப்ப நம்ம ஜனவரி மாசம் நடக்க போற ரிவிஷன் மாக் டெஸ்ட் ஒன்னுக்கு சாப்டர் ஒன் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்டர்ஸ் அண்ட் டிட்டர்மென்ட் இருக்குது சாப்டர் டூ இன்டெகிரல் கால்குலஸ் இருக்குது சாப்டர் த்ரீ இன்டெகிரல் கால்குலஸ் டூ இருக்குது அதே மாதிரி மார்ச் மாசம் நடக்க போற ரிவிஷன் டெஸ்ட்க்கு உங்களுக்கு சாப்டர் 4 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சாப்டர் 5 நியூமரிக்கல் மெத்தட்ஸ் சாப்டர் 6 வந்து ரேண்டம் வேரியபிள் அண்ட் மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் சாப்டர் 7 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதுதான் உங்களுக்கு போர்ஷன்ஸ் இப்ப தற்சமயம் கொடுத்துருக்காங்க இந்த போர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு குவெஸ்சன் பேப்பர் செட் பண்ண போறாங்க அப்ப இருக்கிற இம்பார்ட்டன்ட் சம்ஸ் என்னென்ன 2 மார்க்ஸ் என்ன படிக்கலாம் 3 மார்க்ஸ் என்ன படிக்கலாம் 5 மார்க்ஸ் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு அடுத்த வீடியோல போட போறோம் நம்ம ஜனவரி 2022 எக்ஸாமுக்கு நம்ம என்னென்ன சம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எதை படிச்சா ஈஸியா பாஸ் பண்ணலாம் ஒரு 30 சம்ஸ் போட போறேன் நான் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்டர்ஸ் அண்ட் டிட்டர்மினன்ட் இன்டெகிரல் கால்குலஸ் 1 இன்டெகிரல் கால்குலஸ் 2ல 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எதெல்லாம் படிச்சுட்டு போனா நம்ம இந்த ரிவிஷன் எக்ஸாமுக்கு நல்ல மார்க் எடுக்கலாம் நிறைய செய்திகள் வந்துன இருக்குது ரிவிஷன் எக்ஸாம்ஸோடைய மார்க் எல்லாம் டிபார்ட்மெண்ட்ல கேட்டிருக்காங்க அந்தந்த கன்சர்ன்டு இன்ஸ்பெக்டிங் ஆஃபீஸர்ஸ் கிட்ட ஒப்படைக்கணும் மார்க்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பிரைவேட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாருமே காமனா இந்த எக்ஸாம் எழுதுறதுனால த எக்ஸாம் ஹஸ் இம்பார்ட்டன்ஸ் அதனால தயவுசெய்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் இந்த போர்ஷன்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிடுங்க இந்த மார்க்ஸ் உங்களுக்கு பப்ளிக் ஆட் ஆகுமா ஆட் ஆகாதா இது இன்டர்னல் மார்க்ஸ்க்கு எடுத்துப்பாங்களா இந்த மார்க்ஸ் அல்லது இதுல இருந்து ஏதாவது பார்ட் கொஞ்சம் பார்ஷியல் மார்க் பப்ளிக்ல சேர்ப்பாங்களா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கார்னர் கார்னர் பரவின் இருக்குது ஆனா எது உண்மையோ பொய்யோ அது மட்டும் தெரியாது ரிவிஷன் எக்ஸாம் ஒன்னுக்கும் ரிவிஷன் எக்ஸாம் டூக்கும் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு 7 சாப்டர் படிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் பப்ளிக் எக்ஸாம் போகும்பொழுது உங்களால ஈஸியா குவஷின் பேப்பர் அட்டன் பண்ண முடியுன்றதுதான் உண்மை அதனால புரளிகளை நீங்க எதுவும் நம்ப வேண்டாம் ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூ மார்க்ஸ் எடுத்து தான் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் மார்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே கவர்மெண்ட் ஆர்டர் கிடையாது நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடா இருக்கட்டும் பாண்டிச்சேரியா இருக்கட்டும் இந்த எக்ஸாம்ஸ் உங்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூல்ஸ் எல்லாருக்குமே இந்த டைம் டேபிள் டிஸ்பியூட் பண்ணிருக்கிறாங்க எல்லா ஸ்கூல்ஸ்லுமே இந்த எக்ஸாம்ஸ் வைக்க போறாங்க குவஷன் பேப்பருடைய சிலபஸ் வந்து காமனா இருக்க போகுது உங்களுக்கு அதனால இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்ஸ் இந்த மார்க்ஸை வச்சுக்கிட்டு பப்ளிக் எக்ஸாம் மார்க் போடுவாங்களான்னு சொல்லிட்டு நீங்க இப்போ எதுவுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நல்லா படிங்க நல்லா மார்க் எடுத்துவீங்க பின்னாடி அவங்க யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் யூஸ் பண்ணலனாலும் பப்ளிக் எக்ஸாம்ல நம்ம ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கிறதுனால ஈஸியாக எக்ஸாமை நம்மளால அட்டன் பண்ண முடியும் ரைட் சரி பிசினஸ் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ அல்லது மெயின் மேக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் சம்மந்தப்பட்ட மேத்தமெட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸை நம்மளுடைய மெட்ரோ கர்நாடகன் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் இஸ் கர்நாடகன் சைனிங் அவுட்